வெல்கம் பேக் டு தமிழன் ஐடியாஸ் சேனல். இன்னைக்கு பார்க்க போற வேலை வாய்ப்பு தகவல் பாத்தீங்கன்னா, ஸ்டெனோகிராஃபர், இன்கம் டாக்ஸ் மற்ற டிபார்ட்மெண்ட்ல அறிவித்திருக்கிற ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சுமார் 1207 காலி பணியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. குறைந்தபட்ச கல்வி பாத்தீங்கன்னா 12th இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 10+12 பேட்டர்ன். டிப்ளமோ டிகிரி இருக்கிறவங்க கூட இந்த ஜாப்ஸ்க்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இது ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். இந்த ஜாப்ஸ்க்கு எல்லாமே பாத்தீங்கன்னா த்ரூ ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா 23/8/2023. கிரேட் சி, கிரேட் டி, ஸோ இந்த கேட்டகரியில தான் இந்த ஜாப்க்கு ரிக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆண் பெண் அனைவருமே இந்த ஜாப்ஸ்க்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இந்த வீடியோல முழு விவரத்தை பார்ப்போம். அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல என்ன மாதிரி டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த ரிக்ரூட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, எப்படி இந்த ஜாப்புக்கு விண்ணப்பிக்கணுங்கிற முழு விவரத்தை வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்க, தமிழன் ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழன் ஐடியாஸ் டாட் ஐஎன் இது நம்மளோட அபிஷியல் வெப்சைட். google.com போயிட்டு தமிழன் ஐடியாஸ் டாட் ஐஎன் டைப் பண்ணாவே நம்மளோட வெப்சைட் ஃபர்ஸ்டே லிஸ்ட் ஆகும். ஸோ இது நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் நம்ம வந்து இதுல எல்லா ஜாப்ஸுமே லிஸ்ட் பண்றோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கம்பெனி வைஸ், கேட்டகரி வைஸ் இதுல லிஸ்ட் பண்றோம். மேலும் பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸும் நம்ம வந்து லிஸ்ட் பண்ணிருக்கோம். வேலை தேடுபவர்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே. ஸோ அப்ளிகேஷன் லிங்க், அந்த நோட்டிபிகேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கீழே அந்த நோட்டிபிகேஷன் PDF இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கோம். அதே போல இந்த ஜாபோட அப்ளிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் அதாவது செகண்ட் ரோல இதை பத்தி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஜாப்ஸ்க்கு கொடுத்துருக்கிற டீடைல் இன்ஃபர்மேஷன், ஸோ ஃபர்ஸ்ட் பாக்குற கிரேட் பாத்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி அண்ட் டி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ற டேட் பாத்தீங்கன்னா 2/8/2023 23/8/2023 நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட், டென்டேட்டிவ் டேட்ஸ், எக்ஸாமினேஷன் என்னைக்கு இருக்குங்கிற டேட் எல்லாமே இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் ரிக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா SSSC தான் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல இது பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஜாபோட வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ், கேட்டகரிஸ் வைஸ் இந்த போஸ்ட் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் நேம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஃபார் ஸ்டெனோகிராஃபர்ஸ் ஒன்லி, அதுல என்ன போஸ்ட், கம்யூனிட்டி வைஸ் அதுக்கான பிரேக்அப். அதே போல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11-12 டிபார்ட்மெண்ட்டும் வந்து இதுல பிரேக்கப்போட கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஜாப் எல்லாமே பாத்தீங்கன்னா சிமிலர் ஸ்டீனோகிராஃபி கிரேட் சிக்கு கொடுத்திருக்காங்க. அதே போல இந்த ஸ்டீனோகிராஃபி கிரேட் சி கிரேட் டி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அதே போல கிரேட் டிக்கான பிரேக்கப் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ், கம்யூனிட்டி வைஸ் பக்கத்துல வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் நேம் பாத்தீங்கன்னா பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி, அதுக்கான கம்யூனிட்டி பிரேக்கப்போட கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீனோகிராஃபர் கிரேட் டிக்கான வேகன்சிஸ். ஸோ இது எப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு கிரேட் சி அண்ட் கிரேட் டிக்கும் வந்து தனித்தனியாகவே கொடுத்திருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரேக்கப் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஜாப்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆப்ஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து இதுக்கு தேவைப்படும். ஸோ இந்தியன் சிட்டிசன் ஆஃப் இந்தியா வந்து யாருன்னா இந்த ஜாப்க்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அதுக்கான கட் ஆஃப் டேட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்டீனோகிராஃபர் கிரேட் சி பொறுத்த வரைக்கும் அதுக்கான கட் ஆஃப் டேட் எதுக்குள்ள இருக்குங்கிற கொடுத்திருக்காங்க. ரிலாக்ஸேஷன் ஆப்ஷன்ஸும் கொடுத்திருக்காங்க கேட்டகரி வைஸ், SC ST 5 இயர்ஸ், OBC 3 இயர்ஸ், PWD அன்ரிசர்வ் 10 இயர்ஸ். ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கும் வந்து பிரேக்அப் கொடுத்திருக்காங்க. இதுவும் அகைன் பாத்தீங்கன்னா கிரேட் சி கிரேட் டிங்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டாக்குமெண்ட், ஆல்மோஸ்ட் 78 pages. ஸோ அந்த வீடியோல டைட்டில் வந்து நம்ம கவர் பண்ண முடியாதுங்கிற கீ நோட்ஸ் மட்டும் வந்து நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ இந்த ஜாப்ஸுக்கு வந்து ஹவு டு அப்ளை, இந்த அப்ளிகேஷன் ஃபீஸஸ்ல வந்து எப்படி இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கணுங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 23/8/2023 விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜாப்ஸுக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து ஃபீஸஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees சொல்லியிருக்காங்க. அதே போல செலக்டட் கம்யூனிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபீஸஸ் அதில் வந்து ஃபீஸஸ் வந்து கிடையாது, அதில் எக்ஸப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் சதர்ன் ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ், தமிழ்நாடு அண்ட் தெலுங்கானாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, ஸோ இங்க எல்லாமே வந்து நம்ம இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். ஃபார்ம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் என்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும், மார்க் எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்கிற டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த டாக்குமெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கப் வந்து எக்ஸாமினேஷனோட பிரேக்கப்ஸ் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண, அது எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா அந்த ஃபார்மெட்டில் அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணுறப்போ மினிமல் இவ்வளோ சைசஸ்ல இருக்குங்கிற டீடைல்ஸ் வந்து இந்த டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. அதே போல அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது கிளியராகவே இந்த டாக்குமெண்ட்ல என்க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எப்படி நம்ம அப்ளை பண்ணுங்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸோ அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அந்த ஸ்கிரீன்ஷாட் வைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸோ இதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட ஆதார் ஐடி,
வெரிஃபை ஆதார் ஐடி பிளஸ் உங்களோட டைப் ஆஃப் ஐடி நீங்க என்ன அப்லோட் பண்ண போறீங்களோ அந்த டீடைல் பிளஸ் வந்து நேம் அந்த டீடைல்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ், உங்களோட கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாமே கேட்கறாங்க. பிளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது நீங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இதை சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். மேலும் நம்மளோட வீடியோ வெப்சைட் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இந்த லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த டாக்குமெண்டோட எப்படி அப்லோட் பண்ணணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர், மேலும் நம்மளோட வெப்சைட் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இந்த லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணவே இந்த பேஜஸ் ஓப்பன் ஆகும். ரிக்யர்மெண்ட்டை கோத்ரூ பண்ணுங்க, ரிக்யர்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஜாபுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க இந்த ஜாப்க்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இந்த வீடியோ ரிலேட்டடா சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ மேபி உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஜாப் நோட்டிபிகேஷனோட தமிழ் இந்தியா சேனல்ல சந்திப்போம். நன்றி.